அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் போன இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம், எப்படி பாராகிராஃபுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரு அதே மாதிரி வந்து ஃபாண்ட்டு கலரு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேஜுக்கு அதாவது ஒரு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் மாறணும், அதே மாதிரி ஃபாண்ட்டு கலர் மாறணும். அது வந்து போனதில் வந்து ஒரு பாராகிராஃப் மட்டும் பார்த்துருப்பீங்க, பாராகிராஃபுக்கு மட்டும் கலர் மாற்றுறது அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது பார்த்துருப்பீங்க. இது என்ன செய்ய போகிறோம், ஒரு பாடி, அது பாடி ஃபுல்லாகவே எனக்கு வந்து கலர் மாறணும், அதே மாதிரி வந்து பாடி ஃபுல்லாக அடிக்கக்கூடிய லெட்டர்ஸ்னுடைய கலர்ஸ் வந்து மாறணும், அந்த மாதிரி செட் பண்ணுறது எப்படி, அதே மெத்தேடு தான், சேம் மெத்தேடு தான். இப்போ இதில் வந்து பாடி பேக்ரவுண்ட் கலர் ஒன்று பார்க்க போகிறோம், அதே மாதிரி ஃபாண்ட் கலர் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த கோடிங்கை ஓப்பன் பண்ணிங்க, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. இதில் என்ன மேலே மட்டும் மாற்றிருக்கேன், டைட்டிலில் வந்து பாடி பேக்ரவுண்ட் கலர் சொல்லி மாற்றிருக்கேன். போனதில் வந்து பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துருப்பேன், இது பாடி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இந்த பாடிக்கும் இந்த பாடிக்கு இடையில் வந்து நம்ம என்ன செய்யணும், கோடிங் எழுத போகிறோம். அதாவது இங்கே எழுத போகிறோம், இந்த பாடிக்கு பக்கத்தில் ஒரு ஃபேஸ் விட்டு அங்கே பி ஸ்டைல்னு கொடுப்பீங்க, பாடி ஸ்டைல்னு கொடுத்துருக்கீங்க, STYLE ஸ்டைல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொட்டேஷனில் என்ன பார்க்க போகிறீங்க, பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருங்க, பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போகிறோம். கொடுத்துட்டு ஷிஃப்ட் கோலன் கொடுத்துருங்க, கோலன் கொடுத்துட்டு என்ன கலரில் வேணுங்க, ரெட் கலர், ரெட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு செமி கோலன் கொடுத்துருங்க. இதுதான் ஸ்டைலு, அதாவது பாடி ஸ்டைலு. பேக்ரவுண்டு கலர் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ பாடி ஃபுல்லாக என்ன கலர் தான், ரெட் கலரில் வந்துடும், ஓகேங்களா. செமி கோலன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எனக்கு அதில் உள்ள டெக்ஸ்ட்டு, அப்போ என்ன அதுக்கு பேர்னு சொல்கிறது, டெக்ஸ்ட்டு, அதாவது டெக்ஸ்ட் கலர் மாறணும், அதுக்கு கலர்னு கொடுத்தீங்கன்னா போதும். கலர், கலர்னு கொடுத்துட்டு கோலன் எனக்கு ஒயிட் கலரில் கொடுத்துங்க, ரெட்டில் வந்து ஒயிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செமி கோலன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணுற வேண்டியது, ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே வந்து கோடிங் எழுத போகிறோம். அதாவது கோடிங் எழுதியாச்சு, ஸ்டைல் எழுதியாச்சு, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு, கலர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் அடிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள்னு ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ சும்மா அந்த மாதிரி தான் கொடுத்துருந்துருக்கேன், அதாவது பேக்ரவுண்ட் கலர் இன் HTML கொடுத்துருக்கேன். இதை வேணால் ஒரு 4-5 நடை கொடுத்துங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துங்க. கொடுத்தாச்சு. இப்போ பாடிக்கும் ஸ்லாஸ் பாடிக்கும் இடையில் அந்த பேக்ரவுண்டில் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செஞ்சுருக்கோம், பாடியினுடைய பேக்ரவுண்ட் கலர் இந்த ஒயிட்டாக இருக்குது ஃபுல்லாகவே எல்லாமே டோட்டலாக மாறிடும், கலர் மாறிடும், அதே மாதிரி ஃபாண்ட்டு கலரும் மாறிடும். இப்போ கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தாச்சு. இப்போ வியூவில் போய் வியூ கரண்ட் ஃபைல்னு சொல்லி அதில் குரோம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. இந்த ஒயிட் ஏரியா ஃபுல்லாக ரெட்டாக மாறிடும், இந்த பாருங்கள், ஒயிட் ஏரியா ஃபுல்லாக ரெட்டாக மாறிடுச்சு பேக்ரவுண்டு. அதில் உள்ள டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ எல்லாமே ஒயிட் கலரில் வந்துடும், இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து எனக்கு ஃபாண்ட்டு சைஸு கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதையும் இப்போ செட் பண்ணலாம். எப்படி செட் பண்ணுறது, இந்த பண்ணோம்லாம் இங்கே இந்த இருக்குது பாருங்கள், என்ன கொடுத்தோம், இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு, கலர் கொடுத்தாச்சு, அதுக்கு பக்கத்தில் செமிகோலன் பக்கத்துலேயே அப்படியே ஃபாண்ட்டுன்னு சேர்த்துங்க, அதாவது ஃபாண்ட்டு சைஸ் இந்த இருக்குது பாருங்கள், ஃபாண்ட்டு சைஸ்ன்னு கொடுத்துட வேண்டியது. சைஸ்ன்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு கோலன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுப்பீங்க, முன்னாடி ஞாபகம் இருக்கும், 25 PX கொடுத்துருங்க. PX வந்து பாயிண்ட் சைஸுக்காக உள்ளது, 25 சைஸ் பண்ணுது, எக்ஸாம்பிளுக்கு 25 சைஸில் கொடுக்குறேன், 25 PX கொடுத்துட முடியும். கொடுத்துட்டு ஒரு செமி கோலன் போட்டுங்க. போட்டுட்டு இப்போ ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுங்க, ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட முடியும். என்ன கொடுக்குறோம், ஃபாண்ட்டு சைஸ்ன்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துருக்கேன், அதோடய சைஸ் எவ்வளோ இருக்குண்ணே, 25 PX கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த இதை செமி கோலன் கொடுத்துட்டு இந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வியூவில் போய் வியூ கரண்ட் ஃபைல் இன் குரோம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபாண்ட்டு சைஸு கொஞ்சம் பெருசாகிடும், இந்த ஆயிரம் ஒரு ஃபாண்ட்டு சைஸு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பார்த்துருக்கோம், பாடி பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது, பாடியினுடைய ஃபாண்ட்டு கலர் மாற்றுறது, அதே மாதிரி வந்து ஃபாண்ட்டு சைஸ் மாற்றுறது. இப்போ இதில் எனக்கு அந்த ஃபாண்ட்டு இதிலே வந்து எனக்கு ஃபாண்ட்டு மாற்றுறாலும் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றுறது, அதே மெத்தேடு தான். இந்த கோடிங் போயிடுங்க. இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இதுக்கு பக்கத்துலேயே என்ன கொடுத்துட முடியுது, ஃபாண்ட்டு ஃபேமிலி, ஃபாண்ட்டுக்கு வந்து மாற்றுறது ஃபேமிலின்னு கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு கோலன், வருடானன்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, வருடானன்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, அந்த ஃபாண்ட்டை கொடுத்துங்க. கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துங்க.
இப்போ ஃபைலில் போய் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வியூவில் போய் வியூ கரண்ட் ஃபைல்னு கொடுக்குறேன். இந்த ஃபாண்ட்டு மாதிரி அடிச்சு பாருங்க, இது வர்தானங்கிற ஃபாண்ட்டு, இந்த ஸ்டைலு. இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் போய் கோடிங் எழுதும்போது மாற்றி எழுதி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அழகாக ஒரு நோட்டு போட்டுருங்க. இப்போ எப்படி ஒரு சென்டருக்கு போனால் எப்படி நோட்டு போட்டு படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஹெச்டிஎம்எல்னு போட்டு அழகாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோடிங் இப்போ அப்படியே எழுதிங்க. சப்போஸ் உங்களுக்கு கோடிங் எனக்கு நீங்கள் நடத்துறதுங்க புரியலன்னா சொல்லுங்கள், எந்தெந்த கோடிங் வேணும்னு சொல்லுங்கள். நான் வேணால் உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பி விட்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா மெயில் அனுப்பி விட்றேன். அன்றைக்கி நீங்கள் உள்ளது அப்படியே எடுத்து உங்களுக்கு அந்த நோட்பேடு ஃபைலை மட்டும் வேணால் அனுப்பி விட்றேன். ஒர்க் பண்ணி வேணாலும் பாருங்கள். நான் நடத்துறது புரியுதா புரியலன்னு சொல்லி ரெக்கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.